பிரைஸ் தி லார்ட். எல்லா புகழும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு மட்டுமே. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி, கடவுளோட கிருபையில் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன மெசேஜ் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை நம்ம சந்திச்சிருப்போம், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்கன்றது முழுமையாக நம்மளுக்கு தெரியாது. நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இல்லை யார் மேலே நம்ம பிரியமாக அன்பு வைத்திருக்கிறோமோ, இல்லை அவங்களாம் இருக்கட்டும், நம்மளை சில நேரங்கள் தவறான பாதையில் நம்மளை போக சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட போக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாதைகளை செலக்ட் பண்ணாமல் கடவுளோட பிள்ளையாய் வாழணும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது போல் ரைட் ரிலேஷன்ஷிப் won't distract you from God, it will bring you closer to him. கரெக்டான ஒரு உறவு பார்த்தீங்கன்னா உங்களை கடவுள் கூட நெருக்கமாக ஆக்கும். சரியா, எப்பவுமே உங்களை கடவுள் கூட நெருக்கம் தான் ஆக்கும், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. சரியா, வேற ஒரு தவறான எண்ணத்துக்கோ இல்லை அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கொண்டு போக வைக்காது. சரியான ஒரு ரிலேஷன்ஷிப், சரியான மனிதர்கள் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா எப்பவுமே உங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா கடவுள் மட்டுமே தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட நோக்கமும் அதுவாக தான் இருக்கும். சரியா, நீங்கள் நினைக்கலாம், எப்படிங்க நான் இதெல்லாம் பார்த்து நான் ஃப்ரெண்ட் ஆகுறது, இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். உங்களுக்கு முன்னாடியே தெரியாது தான், ஆனால் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரலாம், அப்படி தானே? ஸோ ஒருவேளை உங்களுக்கு தவறான பாதையில் போகிறாங்கன்னா நீங்கள் அவங்களோட சேர்ந்து போகக்கூடாது. நீங்கள் கர்த்தரோட பிள்ளை, எப்போவுமே என்ன சொல்லணும்னா, இல்லை இது தவறு, இது போகாத, இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இனி வர காலங்கள் ரொம்ப 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 மோசமான காலங்கள். உங்களை எப்படியாட்டி சாத்தான் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள அடிமையாக்கணும்னு தான் பார்ப்பான், மனிதர்களை எழுப்பி விடுவான். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம அடிமை ஆகாதபடிக்கு நம்ம கர்த்தரோட பிள்ளை. ஸோ அவரோட பாதையில் நடக்கணும் அப்படின்னா, இன்னும் அவரோட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிப்பட்டவங்களா இருந்தால் மட்டுமே நம்ம இன்னும் க்ளோஸர் ஆகும். ஒருவேளை நம்ம இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் யாராட்டி ஒருத்தர் பலவீனமாகறாங்க அப்படின்னா ஒருத்தர் தேற்றுவாங்க, கர்த்தரோட வார்த்தைகளை சொல்லி தேற்றுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருகிறது? ஆனால் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் தவறான பாதையில் தான் போவாங்க, நீங்களும் அந்த பாதை தான் நல்லா இருக்குது, அந்த பா வழி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போனீங்கன்னா பாதாளம்தான். சரியா, ஸோ அதுக்கு தான் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் அதிகாரம் 14 வசனம் 7 நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா, மூடனுடைய முகத்துக்கு விலக்கிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். அதாவது மூடனுக்கு விலக்கி போயிடு, ஃபூலிஷ் பீப்புள், அதாவது பாவம் செஞ்சாலுமே அது சின்ன விஷயம் தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையேன்னு சொல்லி நினைக்கிறவங்கள்ட்டேருந்து விலகி போயிடு. அறிவுள்ள உதடுகளை அந்த இடத்துல நீ பார்க்க மாட்டே, அதாவது கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லிக்கிது. ஸோ இந்த மாதிரி பாவத்தில் நிறைஞ்சு இருக்கிற மனிதர்களை விட்டு நீங்கள் முடிந்த அளவு விலகி வந்தால் நல்லது. ஏன் தெரியுமா? அது என்ன பண்ணுன்னா, சாத்தான் வந்து அவங்க மூலியமாக உங்களை அவங்க பக்கம் திருப்பி வாழ வைத்துருவான். ஸோ கத்தரை விட்டு நீங்கள் தூரமாக போயிடுவீங்க. அதனால தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மூடனுடைய முகத்துக்கு விலக்கி போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபூலிஷ் பீப்புளோட முகத்துக்கு விலக்கி போயிரு. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்து கத்தரை விட்டு விலகி போகாதபடிக்கு உங்களையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நபரையும் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஈவல் பீப்புளை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. ப்ரைஸ் தி லார்ட். எல்லா புகழும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு மட்டுமே. மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.